சங்கரன் கோவில் அருகே கோவில் திருவிழாவின்போது ஏற்பட்ட தகராறிலிருந்து தப்பியோடிய இளைஞர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகேயுள்ள மாவலியூத்து கிராமத்தில் உள்ள அக்னிமாலை அம்மன் பூக்குழி திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பக்தர்கள் பங்கேற்றனர். திருவிழாவின்போது நடத்தப்பட்ட இசைக்கச்சேரி தொடர்பாக 2 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகராறிலிருந்து தப்பியோடிய குறுக்கல்பட்டியைச் சேர்ந்த பிரதீப் என்ற இளைஞர் கோவில் அருகே உள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியதைத் தொடர்ந்து திருவிழா பாதியில் நிறுத்தப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவனின் உறவினர்கள் சின்ன கோவிலாங்குளம் காவல் நிலையத்தில் குவிந்தனர். அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க குறுக்கல்பட்டி மற்றும் வல்லராமபுரம் ஆகிய கிராமங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே தகராறில் பிரதீப் அடித்துக் கொள்ளப்பட்டதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தவும் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிள்ளைங்க ஒரு நியாயம் கிடைக்கணும், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளைய கொண்டவங்களுக்கு தக்கடி நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் அதுக்கு ஒரு முடிவு எடுத்தும் ஆகணும். இல்லைன்னா நாங்கள் 4 பேருமே தீக்கொழிக்கு உறுதியாக இருக்கேன். என் கொஞ்ச வயசுல நான் தாலி எடுத்துட்டேன். என் புருஷம் போனாலும் பரவாயில்லன்னு என் பிள்ளையே தான் நான் அஞ்சமிட்டு இருந்தேன். என் பிள்ளையும் இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கு நீங்கள் தக்க வேணா நடவடிக்கை எடுத்து ஆகணும்.